ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளும் பொழுதும் நன்மைகள் பெருக வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எண்கணித நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறந்த தேதிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் கடினமான பதவிகளுக்கும் கச்சிதமான பொறுப்புகளுக்கும் காரகத்துவம் பெற்ற சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாக சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அல்லது குடும்பத்தை கவனிக்கணுங்கிற பேரில் சமுதாய வந்து கவனிக்க இருக்கிற அப்படிங்கிற பேர் இல்லாமல் இரு அதாவது இரு நிலைகளிலும் பொதுவாக செயல்படக்கூடிய நல்லதொரு பக்குவம் இன்றைய நாளில் உதயமாகுது அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தெய்வமே என்று சொன்னாலும் தேவாங்கு என்று சொன்னாலும் தெளிவாக இருப்பது நல்லது ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாந்தீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி சி பரிகார தேவதைகளில் உபகாரமாக விளங்கக்கூடிய சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள் பெண்களை பொறுத்தளவுக்கு மன உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி நாடி வரும் நீண்ட நாள் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்பவனுக்கு மட்டுமே வெகு சீக்கிரத்தில் வெற்றி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் பொன் பொருளையும் திருவருளையும் வழங்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் நிதி நிலையும் பெருகக்கூடிய நிலையான நாள் பொதுவாக கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ ஈடுபட்ட கெட்ட காரியங்களிலிருந்து நட்டமில்லாமல் விலகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இன்றைய நல்ல உதயமாகும் உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலைகளும் உருவாகும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உண்மையான வார்த்தைகள் அழகாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எக்ஸ் பொருள் வலத்தில் செழிப்படைய அருள் பாளிக்கும் ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது பெரியவங்களுடைய ஆசையும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் மதிப்பு மரியாதை மிகுதியாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை என்பதை ஓரளவு உணர்ந்து கொள்வது இந்த எண்ணுக்கு நல்லது ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே நகைச்சுவை பேச்சிற்கும் நல்லோரது நட்புக்கும் காரணகர்த்தாவாகிய புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் பொதுவாக இதுவரையில் நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு உண்டான பலன் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே கிடைக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கிடைக்காத பொருளுக்கும் தவறவிட்ட பொருளுக்கும் மதிப்பு அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எம் ஆபரண சேர்க்கைக்கும் ஐஸ்வர்ய யோகத்திற்கும் காரணகர்த்தாவாகிய சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது உங்களுடைய கொள்கையில் வந்து உறுதி அதிகமாகும் யாருக்காகவும் எதையும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத குறிப்பாக லட்சங்களுக்காக லட்சியங்களை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத மிகப்பெரிய ஒரு கொள்கை இன்றைய நாளில் உதயமாகும் குடும்பத்தில் சமூகத்தில் அக்கம் பக்கத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் லட்சியம் இருக்கும் இடத்தில்தான் அலட்சியம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவன லிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டபிள்யூ மருத்துவத் துறையில் மகத்துவம் புரிய காரணகர்த்தாவாகிய கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு தன் தன்னம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாக கூடிய நல்ல நாள் கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவங்க புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது சொந்தமாக சுயதொழில் அல்லது வியாபாரம் செய்யணுங்கிற எண்ணம் இல்லையா அந்த எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் வண்ணமயமாக நிறைவேறும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குப்பை மேடு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளாயுத சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ ஆட்டி படைப்பவராகவும் அரசாட்சி செய்பவராகவும் திகழக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது எதிலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை பக்குவமாக புரிந்து பண வரவுகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது விடுமுறை நாளாகவே இருந்தால் கூட விடாமுயற்சி உள்ள நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வருமானத்தில் பஞ்சம் வந்தால் வறுமை தஞ்சம் கொள்ளும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆறுபடை முருகப்பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு டே அண்ணன் தம்பி உறவுகளுக்கு அச்சாரமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு தேதிகளில் பிறந்த பாக்கியவான்களுக்கு பதவியும் உதவியும் வந்து சேரக்கூடிய பகட்டான நாள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி அல்லது மனசுக்குள்ளே எதிர்பாராத ஒரு சில உதவி இதுவெல்லாம் இன்றைய நாளில் பக்குவமாகவே அமையும் உறவு வகையில் மரியாதையும் உறவு வகையில் நல்லதொரு அதாவது உங்களை பற்றிய உண்மையான ஒரு நல்ல எண்ணமும் இன்றைய நாளில் அதிகமாகும் கடந்த காலங்களிலே ஏளனமாக பேசினவங்க கூட இன்றைய நாளில் உங்களை பெருமையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில சாதனையான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வறுமையும் தனிமையும் வாழ்வியலின் வகுப்பறை என்பதை புரிந்து கொள்வது நல்லது ஆன்மீக என் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அணு ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்